Hello children, today we are going to learn about future lords. In Tamil, future lords na enna kurunila mannargal. So apart from Movendargal, several future lords also ruled over the smaller lands of Tamil Nadu. So Movendargal na yaru? Cheras, Cholas and then Pandyas. Ivargala thavirthu several neriya future lords sila kurunila mannargalum நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள். The most important feudal lords were பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, வல்வில் ஓரி, நல்லி, அதியமான் and ஐ. These kings were known for their generosity, benevolence, charity, humanity and then large-heartedness. So இவங்க வந்து என்னன்னா பெருந்தன்மையாக இருந்தாங்க, தானம் கொடுப்பதுல வள்ளல்களாக இருந்தாங்க. So therefore they were popularly known as கடை ஏழு வள்ளல்கள். They were popularly known as கடை ஏழு வள்ளல்கள். So first let us see about the பேகன். So பேகன் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். So பேகன் gave a shawl to protect a peacock from exposure to cold. So அதாவது இவர் என்ன பண்ணாருன்னா குளிரில் நடுங்கிய மயிலுக்காக தன் போர்வையை தானமாக கொடுத்தார். நெக்ஸ்ட் பாரி. ஸோ பாரி வல்லல் கேவ் ஹிஸ் சேரியட் டு சப்போர்ட் அ க்ரீப்பர். ஸோ முல்லை கொடி கீழே படர்ந்திருப்பதை கண்டு மனம் வருந்தி தன் தங்க தேரையே தானமாக கொடுத்தார் பாரி. ஸோ முல்லை கொடியை இப்படிதான் அவர் படர விட்டார். ஸோ இதற்காகவே இவருக்கு பெயர் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என பெயரிடப்பட்டார். நெக்ஸ்ட் ஒன் நெடுமுடிக்காரி. ஸோ நெடுமுடிக்காரி கேவ் ஹிஸ் ஹார்ஸ் அண்ட் கிங்டம் டு இரவல எ ட்ரைபல் பீப்புள். ஸோ நெடுமுடிக்காரி என்ன பண்ணார்னா தன்னுடைய குதிரையும் அரசாங்கத்தையும் இரவலர் என்ற காட்டுவாசி இனத்திற்கு தானமாக கொடுத்தார். The fourth one is your Valvil Ori. Valvil Ori was a good archer. He gave his kingdom to the artist of Kollimalai. Valvil Ori vil vidhayil sirandavarana ivar daanam kettu varuvavargalukku villai ezhuthi adu engu poi seergirado andha alavukku nilathai daanamaga koduthu vandar. Next one Nalli. Nalli helped the people who came to him for help in the forest without revealing his own identity. இவர் என்ன பண்ணார்னா தன்னிடம் வந்தவர்களிடம் மீண்டும் வறுமையில் வாடாமலும் மீண்டும் வேறு ஒருவரிடம் சென்று கேட்காத அளவுக்கு வாரி வழங்குபவர்தான் நல்லி. The next one that is your sixth one is your அதியமான். அதியமான் என்ன பண்ணார்னா அதியமான் he gave a gooseberry to the poetess Auwai for the growth of Tamil. So அதியமான் தனக்கு கிடைத்த சாகாவரம் தரும் நெல்லிக்கனியை தமிழ் வளர வேண்டும் என்ற காரணத்திற்காக ஔவையாருக்கு தானமாக கொடுத்தார். The last one is I. The I received a glowing clothing from a snake which he gave to a Lord Shiva. இவர் என்ன பண்ணார்னா நீலநாகம் கொடுத்த உடையை சிவபெருமானுக்கு வழங்கியவர்தான் ஆய். Let us see the administrative conditions. அவர்களுடைய நிர்வாக திறமைகளை பற்றி அறிந்து கொள்வோம். The kings were not only efficient warriors, but they were scholars too. Kingship became hereditary. The first son became the ruler. The kings greatly care for the people of their country. அரசர்கள் போர்க்கலையில் மட்டும் சிறந்தவர்களாக இல்லாமல் அறிவில் சிறந்த அறிஞர்களாகவும் திகழ்ந்தார்கள். அரசர் பரம்பரையில் பிறந்த முதல் வாரிசே அடுத்தடுத்த மன்னர்களாக பதவி ஏற்பார்கள். அரசன் வாஸ் ஸ்பெஷலி கால்ட் அஸ் கோ, கோன், வேந்தன், கொற்றவன், இறை பை ஹிஸ் பீப்புள். Each dynasty had his own flag, symbol, scepter, sword, drum and then venkotra kudai. So makkalala arasarai eppadi azhaipaargalna ko, kon, vendan, kotravan, irai endru azhaipaargal. Adu mattumalla ovvoru arasarkkum avaravarkkendru oru kodi, chinnam, sengol, vaal,
முரசு மற்றும் வெண்கொற்றக்குடை இருக்கும். அந்த சின்னத்தை மூலமாகவே எந்த அரசர் ஆட்சி செய்தார் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள். Hospitality occupied a significant place in Sangam period. Even though it is Amardam, it was considered to be a sin if the guest is kept outside the home. விருந்தோமல் என்பது நம் வீட்டிற்கு வந்தவர்களுக்கு உணவு உபச்சரித்து அவர்கள் வயிறாக உண்டபின் நாம் உணவு உட்கொள்வதே தமிழர் மரபு ஆகும். இது சங்க காலத்திலிருந்தே வந்த பண்பாட்டு முறையாகும். அந்த பண்பாட்டு முறையை இன்றளவும் தமிழர்களாகிய நாம் கடைபிடித்து வருகிறோம். காக்கை பாடினியா, a poet, got his name for praising a crow for informing the arrival of a guest. Puranaanooru describes hospitality as one of the important duties of the Tamil. நம் சொல் வழக்கில் உள்ள காகம் கரைத்தால் வீடு தேடி உறவினர்கள் வருவார்கள் என்பதை இந்த பின்பார் புலவரான காக்கை பாடினியார் சங்ககால இலக்கியமான புறநானூற்றில் கூறியுள்ளார். எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஸோ பீப்புள் லிவ்ட் ஹாப்பிலி டியூ டு த டெவலப்மெண்ட் இன் தியர் எக்கனாமி. டியூரிங் த சங்கம் ஏஜ் தி கல்டிவேட்டட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ். Sugarcane, paddy and sugarcane were the most important crops they cultivated. Beside these crops, they also cultivated thinai, saamai and then varagu. So, என்னென்ன cultivate பண்ணாங்கன்னா thinai, varagu and then saamai. So, இது இல்லாம இன்னொரு crops cultivate பண்ணாங்க paddy and sugarcane. Paddy and sugarcane, these are also very very important crops which has been cultivated during the Sangam age. Various arts and crafts flourished during the Sangam age. Sanga kalathil sirpa kalaigalum mara kaivinai porutkal, kaivinai endral kaigalal seiyapadugindra porutkal, mangalalum marathalum uruvaakkappattathu. Varapuyara neer uyarum, neer uyara nel uyarum, நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். ஸோ ஃப்ரம் த அபவ் போயம் வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் போயிடஸ் அவ்வை ட்ரைஸ் டு கன்வே தட் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த கிங் லைஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன், விமன் வேர் ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி. விமன் வேர் ஈக்குவல் டு மென் இன் பிரேவரி. அந்த காலத்தில் பெண்கள் சமுதாயத்தில் மரியாதையாக நடத்தப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வீரத்திலும் ஆண்களுக்கு நிகராக திகழ்ந்தார்கள். எடுத்துக்காட்டு ஜான்சி ராணி. இட் இஸ் செட் இன் புறநானூறு தட் இன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அ பேட்டில் எ விமன் லாஸ்ட் ஹர் ஃபாதர், த செகண்ட் டே ஷி லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட். டிஸ்பைட் ஆஃப் தீஸ் ஹெவி லாசஸ் ஷி ப்ரிப்பர்ட் அண்ட் சென்ட் ஹர் சன் to the battlefield with great zeal. It is also said that a woman in the Sangam age drew away a ferocious tiger with muram in her hand. People of Sangam age celebrated various festivals like Kartigai, Thiruvadirai and harvest festival like Pongal. Uruthirakkannanar of Pattinapalai said that the most popular festival of Indra Vila, which also celebrated in Buhar. I hope you all understood the today's topic, feudal lords and their administrative conditions, hospitality, festivals and so on. Thank you, children.